ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ யூஜி டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் கான்ஃபிடண்ட்டோட, ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டோட ஒரு 100% எஃபர்ட் போட்டு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அதாவது கொஷின் ஆன்சர், ஒரு கொஷின் 4 ஆப்ஷன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபைனல் ரிவிஷன் ஸ்டடி மெட்டீரியல், அதாவது கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1650 கொஷின் வித் ஆன்சர். அது சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். தென் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுக்கான கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது வித் கீ ஆன்சரோடு இருக்கும். அது இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே, அதாவது இந்த லாஸ்ட்டு இந்த ஒரு 10 days நீங்கள் இந்த கொஷின் பேங்கை வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி படித்தாலே இது ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஃபைனல் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். அதாவது 4 ஆப்ஷன் பார்க்குறீங்க, அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த 1650 வினாக்களை வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி, அதாவது 4 ஆப்ஷனை கொஷினை ரீட் பண்ணுறீங்க, 4 ஆப்ஷனை பார்க்குறீங்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்சரை பார்த்து ஓகே இதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அஸ் ஏ சர்வீஸ்க்காக இதை அந்த PDF வந்து லோ காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அதுவுமே ஒரு 2 days தான் இந்த லோ காஸ்ட்டில் இந்த PDF வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஸோ எல்லாமே செலக்டட் கொஷினாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் ரிவிஷனுக்கு. நீங்கள் இதை இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே ஃபைனல் ரிவிஷனில் எல்லாமே நம்ம வந்து ஸோ ரீகால் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து இந்த கொஷின் பேங்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எல்லாருமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா January 7 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷனாக கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் இன்னும் படிக்கவே இல்லை எங்களுக்கு வந்து. அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸாம் புயல் நார்த் சைடில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்கு, இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன அப்படின்னா சவுத் சைடில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஸோ தென்காசி, கன்னியாகுமரி, நார்த் டிஸ்ட்ரிக்டில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் நிறையா ஸோ டீச்சர்ஸ் வந்து புக்ஸு அந்த மாதிரி மழையில் எல்லாமே போனதுனால எங்களுக்கு எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கணும், அந்த மாதிரி நிறையா கோரிக்கைகள் வந்து ஸோ வச்சுருக்குறாங்க. இன்னும் கால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சா நல்லாயிருக்கும், ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கோரிக்கைகள் வந்து வச்சுருக்குறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம டிஆர்பி சைடில் கால் பண்ணியும் நம்ம கேட்டாச்சு, அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் January 7 எங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் எங்கக்கிட்ட இல்லை, எங்களுக்கும் வரலை. ஸோ January 7 தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஸோ அதில் எந்த வித மாற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன, அதாவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகும், ஏன்னா அதாவது அதிக அளவில் வந்து மழையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் வந்து சொல்கிறீங்க. அப்படிலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தள்ளி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் 100% இல்லவே இல்லை. ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டு இருக்கிற ஒரு 10 days யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்டடீஸில் வந்து ஸோ ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு உங்களோட லைஃப் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டு ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரோ சொல்கிறாங்க எக்ஸாம் வந்து சப்போஸ் பண்ணாக போகுது அந்த மாதிரிலாம் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. தயவுசெய்து உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய நாட்கள் ஒன்லி இந்த 4 days, சாரி ஒன்று இந்த 10 days கூட இல்லை. ஸோ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் யார் என்ன சொன்னாலும், யார் நெகட்டிவ் தாட் சொன்னாலும் உங்களோட மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் 7 தெரிஞ்சு போச்சு. ஸோ அது இப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்டடீஸில் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர எந்த வித நெகட்டிவ் தாட்டும் எந்த யார் சொன்னாலும் உங்களோட காதில் வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க. உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்,
ஃபைனல் ரிவிஷனில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, எந்தெந்த பார்ட்லாம் நம்ம படித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த பார்ட்டுக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த பார்ட் நம்ம எப்படி வந்து இந்த இருக்க நாட்களை நம்ம வந்து பயனுள்ள நாட்களாக நம்ம வந்து ஸோ யூஸ் பண்ண முடியும், நல்ல மார்க்கு எப்படி, அதாவது இனிமேல் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணும், ஸோ ஃபைனல் ரிவிஷன் எந்த மாதிரி நம்ம படித்தா எல்லாமே ஃபைனல் ரிவிஷன் படித்த மாதிரி இருக்கும், அதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிக்கணுமே தவிர, எக்ஸாம் இப்போ வரை கூட நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ண ஆகுமா ஆகாதா அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு கால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டிஆர்பி சைட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, கால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நம்மளும் கூட கால் பண்ணி கேட்டுட்டோம். ஸோ டுடே கூட அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அதாவது ஒரு இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டில், அதாவது இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த வித கோரிக்கைகளுக்குமே வரல, எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வரல, அந்த மாதிரி அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வந்து அந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அவங்க சொன்னதை வந்து ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம், உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, உங்களோட இலக்கு அப்படிங்கிறது 2024 அசி கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும், ஜனவரி 7 நான் எக்ஸாம் எழுத போகிறேன், அதனால் எந்த அளவுக்கு நான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம், எதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதாவது இல்லை லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் படிக்க முடியுமா, போஸ்டிங் வாங்க முடியுமா, இவ்வளோ நாள் படிச்சிட்டேன் ஆனால் லாஸ்ட் டைமில் எதுவுமே எனக்கு வந்து ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறீங்க. பட் அது எல்லாருக்குமே அந்த ஃபைண்ட் அந்த மைண்ட் செட்டு இருக்கத்தான் செய்யும், அதனால் உங்களுக்கு மட்டும்தான் அது இருக்குது அப்படின்னு யாருமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 சே கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும், தன்னம்பிக்கையோடு படிங்க, என்னால் முடியும் போஸ்டிங் கண்டிப்பாக வாங்குவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு படிங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபைனல் ரிவிஷனில் எல்லாருமே அதாவது கொஷின் பேங்காக கேட்டதுனால தான் இந்த லோ காஸ்ட்டில் வந்து ஒரு 2 தான் அந்த வீடியோக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்கலாம். பிறகு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காது நான் இல்லை என்று சொல்லவில்லை, அதற்கான பல்வேறு நிவாரண பணிகளை வந்து நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்கே புதிதாக ஏற்கனவே 10 அமைச்சர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சொன்னாலும் நமக்கு அதுக்கான ஒரு பல்கான ஒன்றும் ரெக்வஸ்ட் ஒன்று வரல, இது மாதிரி மாற்றி வைங்க போங்கன்னு. இப்போ இது வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தான் சொல்லுங்க என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அங்கே உங்களுக்கே தெரியும் ஒரு 2-3 பிறகு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காது நான் இல்லை என்று சொல்லவில்லை, அதற்கான பல்வேறு நிவாரண பணிகளை வந்து நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்கே புதிதாக ஏற்கனவே 10 அமைச்சர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சொன்னாலும் நமக்கு அதுக்கான ஒரு பல்கான ஒன்றும் ரெக்வஸ்ட் ஒன்று வரல, இது மாதிரி மாற்றி வைங்க போங்கன்னு. இப்போ இது வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தான் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் ஸோ பள்ளிக்கல்வித்துறை ஸோ அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 7 தான், அதில் எந்தவித மாற்றமே இல்லை, அதனால் நீங்கள் எந்தவித ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இன்னும் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா போகாதா, தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஸோ நினைக்கிறீங்க, உங்களோட கஷ்டம் உங்களோட வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியுது. ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள் தான் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா டூரேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 மேலே தான் இப்போ எந்த ஒரு எக்ஸாமே கொடுப்பாங்க, இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி சிலபஸ், அது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணணும், நாட்கள் டூரேஷன் அதிகமாக வேணும். ஏன்னா இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிக்ஸாம் புயல் நிறையா ஸோ இருந்ததுனால தான் நீங்களும் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் உங்களோட கஷ்டங்கள் என்னென்னு புரியுது, பட் இருந்தாலும் அவங்க ஜனவரி 7 வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இனி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஜனவரி 7 எக்ஸாம் உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் 100% எஃபர்ட் போட்டு உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் டவுன் ஆக விடாமல் தன்னம்பிக்கையோட என்னால் முடியும், 2024 நான் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து உங்கள் இருக்கக்கூடிய நாட்களை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.